நம்ம ஊர் செவிலிய பக்கத்து ஒரு ஒண்டு புலி மகன் முத்துக்காலை எழுதுகிட்டு போய் கல்யாணம் முடிக்க கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா. நம்ம ஊர் மானத்தை காப்பாத்தணும்னா வீட்டுக்கு ஒருத்த வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி சூரப்பட்டிக்காரனா மேலப்பட்டிக்காரனான்னு ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டா எடுக்கிற அருவாளை. இனிமே ஒரு வயலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் இவளும் கிட்டத்தட்ட 35 வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எங்களை பிரிச்சு வச்சுட்டீங்களாடா. ஆக போற காலத்துலயாவது எங்களை சேர்த்து வச்சவங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்கடா. இல்ல விரும்பி அடுத்த வருஷத்துக்குள்ளாக இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ தாலாட்டு பாடணும், எக்காது குளிர கேட்கணும். எங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு செய். அரச மரத்துல ஏறதுமா அதே விளையாட்டு புத்தியோட தான் தெரியுறா. இப்ப எங்க இருக்கா?
அம்மா உட்கார். இந்தா கறி. போலியா? இது இருக்கு, திங்கறதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உன்ன மாதிரி குமரிகள்லாம் இப்படி அடி திரியறாளுக. ஏழு கழுத வயசாச்சு, இன்னும் அந்த சின்ன பையனோட சுத்திக்கிட்டு இருக்கே, என்னடி பாக்குற? உன் கூட சமைச்சவெல்லாம் இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு இழுத்துட்டு திரியறாளுங்க. அதை பார்த்தா அறி வர வேண்டாம். நல்லா திங்க வேண்டியது, ஊரை சுத்த வேண்டியது, தூங்க வேண்டியது. அறிவு கட்ட சிரிக்கி, நானும் இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா இவ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு ஊ நோக்கத்துக்கு அலையிறியே. அடியே, நான் அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறேன். என்ன, நான் சொல்றது கொஞ்சமாச்ச காதல ஏறுதா? என்னைக்கு உன்னை உன் மாமா கையில புடிச்சு கொடுக்கறனோ அன்னைக்கு தாண்டி எனக்கு நிம்மதி. ஐயோ, என் தாடி அதுவிட்டு ஓடுறானே பழுவாய மனுஷன், என் குழந்தை, என் குழந்தையை காப்பாத்து. புலிபாண்டி அண்ணே, வீட்டு வரி வசூல் பண்ணு, இந்த வர அக்கிரமம் நடக்கும்போது தடுக்கிறது நானும் வருவேன். மரியாதையை குழந்தை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த தாலியை கிட்ட கொடு. பக்கத்துல வராத. அந்த குழந்தைய குத்தி கொன்னுடுவேன். என் கையில கத்தி இருக்கு. இது கத்தியாடா? இதுதான்டா கத்தி. சரியான பொட்டு. மரியாதைய குழந்தையும் தாலியும் கொடுத்துரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பேன். அந்த மாதிரி எத்தனை பயிரை நான் பாத்துருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கத்தி பத்தாதுடா, ரெண்டு கத்தியால வகுந்துறாரு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. தாலி அறுத்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது. தம்பியே, தாலியை காப்பாத்துங்க. அதான் உங்க தாலியை காப்பாத்திட்டேனமா? இவரை கொண்டுடாதீங்க, நிரந்தரமா என் தாலி பறி போயிரும். என்னம்மா சொல்ற? இவர் தாங்க என் வீட்டுக்காரு. போச்சுடா, வீட்டுக்காரு அம்பாசகாரு. டேய், எந்திர குத்த மாட்டாரே. டேய், எந்திர என்னம்மா இதெல்லாம்? ஆமாங்க, தினம் தினம் இப்படிதான். சாராயம் குடிக்கணும்னு காசு கேட்டு தகராறு பண்ணி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப குழந்தைய காட்டி பயமுறுத்தி தாலி அத்துட்டு ஓடி வந்துட்டாருங்க இந்த பாவி மனுஷன். ஏடா, உனக்கு கட்டின தாலிய விட கல்லும் சாராயும் பெருசா போயிடுச்சார். ஏடா, மூணு முடிச்சு போட்டு தாலி கட்டுறது எதுக்கு தெரியுமாடா? முத முடிச்சு கடவுளுக்கு கட்டுப்படணும், ரெண்டாவது முடிச்சு பெத்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படணும், மூணாவது முடிச்சு புருஷனான உனக்கு கட்டுப்படணும். புருஷன் நீயே தாலி அறுத்தினா உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ளனா? ஓங்கி வெட்டினா பர் ராஸ்க. கட்டுறா தாலிய? கட்டுறானா? இனிமே தண்ணி அடிக்கிறதுக்காக தாலி அறுத்தேன்னு கேள்விப்பட்டேன். படுவ சீவிடு. பணத்தை வச்சு குழந்தைக்கு அவனுக்கும் ஏதாவது வாய்க்கு ருசி ஆக்கி போடு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. சரி சரி, போயிட்டு வா. நம்ம ஊர் பசங்க என்ன பேசுறானுங்க, அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டலாங்கடா? அட விடுங்கண்ணே, ஊர் ஒன்றிருந்தா நாலு நல்லது நடக்கும், ரெண்டு கெட்டும் நடக்கும். கழுதைய விடுங்கண்ணே. சாம்பார்ல இருக்க இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே, நீ தீந்த
இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல, இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இதை நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவேன். என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நானும் ஐ ப்ளடி சூட் சூட் நீ சுட்டாத பழம் சொத்த வைக்க மாட்டேன். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில இருந்து காலரா ஊசி போட வர்றாங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஊசி போட்டுக்கணும். இது பஞ்சாயத்து போடு உத்தரவு சாமியோ. ஊசி போட்டுங்க. என்னது ஊசிய காணா? சக்சஸ் என்னது பூச்சை காணா? போடுங்க. நீதான அந்த குயில், ஏன் வீட்டு சொந்த மயில். ஆடி அடியாத்தாடி, அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? அடச்சே, ஐயோ, பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு, எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கி தெரு தெருவா அலையறான். நான் என்னடனா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலையறேன். கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க ரெண்டு பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட, எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட, என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா. அட, நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம். வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. தெகப்பி, வயசு சென்டிமெண்ட் அந்த இடத்த டச் பண்ணிட்டாண்டியோ. இத பாரு வடிவு, அறுவடையே முடிஞ்சிடுச்சு. ராசையாவுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். நீ உன் அபிப்பிராயத்தை சொல்லுமா.
நான் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? ஆம்பளை இல்லாத வீடு, நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதான். மாலையும் வேலையும் கூடி வரும்போது நாம நிறுத்தவா முடியும்? அப்புறம் என்ன, நம்ம குருநாதையரை பார்த்து முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சிருவோம். சரி வா போலாம், நாங்க வரோம்மா. சரிங்க அண்ணா. வர வடிவு, என்ன உன்ன புடிக்க முடியாது நினைச்சியா? அங்க பாரு பொண்ணு பேச்சிய, கல்யாணம் வரைக்குமாவது நம்ம பயல எங்க பார்த்தாலும் கொஞ்சம் நாணி கோணி வெக்கப்பட சொல்லுமா என்ன? ஐயோ இங்க பாருறா, என்னமோ இவள சொன்ன மாதிரி நாணி கோணிட்டு இருக்கா, இவளே ஒரு கேணி. ஏய் வாடி வர வடிவு. என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் கல்யாணம் பேசுனாங்க, யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கை மாலையிற, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததாக சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே நாலு தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோறு விழும். என்ன அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில்ல? புளிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல போயிருந்தா மகனே தெரியும், புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்கேடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன், ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது கொண்டாங்க? அடேங்க அப்பா, இங்க வா. என்ன நாலடி ரெண்டு ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுக்கு இதுலயே போயிடுவியா? வீட்டு வரி. ஏய் வீட்டு வரி கேட்டா உண்டியல கொடுக்கற காசுங்கடா. குளிக்கு பாரு, வா வா. என்ன புள்ள இங்க? அட என்ன புள்ள புதுசா வைக்கப்படுற? பட்டாளத்துக்கார மாமா தான் சொல்லுச்சு, உன்னை பார்த்த உடனே வெக்கப்பட சொல்லுச்சு, அதான் வெக்கப்பட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். எப்படி இருக்கு மாமா வெக்கம்? ஐயோ நீ வெக்கப்படுறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு புள்ள. பிச்சி ஏக்கண்ணே பட்டு போல் இருக்கு. பேச்சி லுக், நாங்க ரெண்டு கண்டிஷன் போடுவோம், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஓகே என்ன சொல்லுங்க? நம்பர் 1, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க உடம்ப நீங்க குறைச்சிக்கணும். சொல்லுங்க சார். நம்பர் 2, கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது. ஓகே யா சார். புள்ளையாவது பத்துக்கலாமா? அது உங்க இஷ்டம். வாங்கடா போலாம். வரம் இவனுக்கு இருக்கிற ஐடியா எனக்கு இல்லையே. மாடசாமி கிட்ட வரி வாங்க சொன்னேன். மாடசாமி வரி கேட்டு வந்தவனை ஏன்டா அடிச்ச? வரி வேணும்னா கொடுத்து விட்டேன்னு நீ பார்க்கல? டேய் மரியாதையா வரிய கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கலன்னா கதவை பிடிக்கிட்டு போடுவேன். எங்க பிடுங்க பாப்போம். எட்ரா கைய முதல்ல எட்ரா கைய. Thank you.
வரி கேட்டு வந்தவன அடிக்க வசீங்க. நீ உங்க அண்ணன் வேணா அந்த ஊருக்கு நாட்டமா இருக்கலாம். எங்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, போறதுவா போறது. இலை, நான் அப்பவே சொன்னேன் கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது, அதிகமா சாப்பிடாதான்னு. கேட்டியோ? வைத்து கலக்கிடுச்சு. உன்னோட சேர்ந்து நானும் கேட்டேன். அப்பா, இதோட மூணு முறை ஆயிடுச்சு. கலகலன்னு வெளியே போறது வயிற்றுக்கு நல்லதுன்னே, புழு பூச்சிலாம் செத்து போகும். பேசாம இருங்க. என்னண்ணா பேச்சு முச்சே இல்லை, முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டா, சீக்கிரம் வந்து தொலைடா. நீ அந்த சக்கத்துல காத்த பிடிங்க விடு. என்னண்ணா முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், சத்தம் கேக்குது. ஐயோ அம்மா, என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு? பாம்பு கம்பு படம் எடுத்து நிக்கிதான் பாருங்க. பாம்பு மட்டும் இல்லடா, நீ வர்றதுக்குள்ள பாமே வெடிக்க போகுது. என் பாட்டு காணும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நம்ம ஊர்ல வர வர குரங்கு தொலை அதிகமாயிருச்சு. டேய் புலிபாண்டி, என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பாரு. ட்ரை பண்றேன். நம்ம பேண்ட் அங்க இருக்கு. அப்பா நல்ல வேலை, பேண்ட் கிட்ட கிழிக்காம குரங்கு பேண்ட் விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ கம்பளி பூச்சி, எல்லாம் ஓ வேலைதானா? இது மட்டி 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 பொண்ணு, சுட்டி பொண்ண சுட்டட்டா, கட்டி கட்டி போடட்டா, பொட்டு ஒண்ணு வைக்கட்டா, தொட்டு தொட்டு கிள்ளட்டா. சுட்டி சுட்டி பொண்ணுக்கு மெட்டி ஒண்ணு போடட்டா, மெட்டி போட்டு கட்டி போடட்டா, வாய்க்கு பூட்டு ஒண்ணு போடட்டா, பூட்டு போட்டு பாட்டு பாடட்டா. பாப்பா எப்பப்பா, பாப்பா அப்பப்பா, பாத்தா தப்பப்பா வீரப்பா. பூட்டு ஒன்று போடட்டா,
பாட்டு பாடட்டாம். வாங்க அண்ணே, பள்ளி நல்லா இருக்களா? நல்லா இருக்காம்மா. நான் பெரிய குழந்தைக்கு மாடு பிடிக்க போறேம்மா. திரும்பி வர்றதுக்கு ராத்திரி ஆனாலும் ஆயிடும். அது வரைக்கும் வள்ளி ஒத்தையில் இருப்பா. நான் வர்ற வரைக்கும் பேச்சியம்மான வள்ளிக்கு துணையா கொஞ்சம் படுத்து குச்சறியாமா? அதுக்கு என்னண்ணே, பாவம் புள்ள தச்சு புள்ள, பேச்சு மாவை துணைக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க அண்ணே. என்னடி மச்ச கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பாக்குற? இல்ல, இங்க இருந்து போகும்போது சின்ன வயிறோட போனேன், இப்ப பெருசா இருக்கே. அங்க நிறைய சாப்பிடுவியா? கல்யாணம் ஆயிட்டா, எல்லாருக்கும் வயிறு பெருசா தாண்டி ஆகும். எங்க மாமனுக்கு கல்யாணமே ஆகல, அவருக்கு மட்டும் வயிறு பெருசா இருக்கே. நீ முதல்ல மாமனை கல்யாணம் பண்ணு, அப்புறம் அவருக்கு சிறுசாயி உனக்கு பெருசாயிரும். என் கூட சமைஞ்சவனி, நான் கல்யாணம் பண்ணி பேறு காலத்துக்கே வந்துட்டேன். நீ இன்னும் ஒரு விவரம் தெரியாம சின்ன பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. அம்மா, என்ன வள்ளி, என்ன ஆச்சு? பையன் பௌத்துக்குள்ள உதைக்கிறான். உதைக்கிதா? எங்க பாப்போம். புள்ள உதைக்கிற சத்தமே கேட்கலையே, ஏதோ கடா மூடாததான் கேக்குது. அடி, புள்ள உண்டானவளுக்கு தாண்டி புள்ள உதைக்கிறது தெரியும். நீயும் கல்யாணம் முடிச்சு பாரு, உன்னையும் உதைப்பாவும். உதைக்கோ உதைக்கோ, உதைச்சா புள்ள மண்டையில நறுக்குன்னு கொட்டிட மாட்டேன். ஹாய், நதியா வளையல், ரேவதி வளையல், கண்ணாடி வளையல். ஏ வள்ளி, எனக்கும் புள்ள உண்டானா இவ்வளவு நிறைய வளையல் போடுவாங்கல்ல? போடுவாங்கடி. இரு வர. ஏ, எங்க போற? என்னடி இது? புள்ள உதைக்குது. ஐயோ, சரி சரி வா, வந்து படு. நான் படுக்க மாட்டேன், போ. என்னடி வேசம் இது? என் புள்ள சிரிச்சிட்டான், போதும். நீ தூக்க வருதுன்னு சொன்ன, போய் படு. படு அண்ணா, நான் கொலைக்கு போயிட்டு வரேன்.
எல்லாத்தையும் மாறி கொண்டு கருப்பா எல்லாத்தையும் போட்டு வர இருவழி இருவழி வள்ளி செத்துலேருந்து ஒரு மாதிரியா இருக்க. என் கூட ஒன்னா சுத்திட்டு இருந்த வள்ளி கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற முடியாம துடி துடிச்சு செத்தத நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்டா. அதுல இருந்து எனக்கு அதே ஞாபகமா இருக்கு. நானும் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற முடியாம செத்து போயிருவேணும்னு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன பேச்சு பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க? குழந்தை பெக்கறவங்க செத்தா போயிருங்க. ஏன் உங்க அம்மா எங்க மேல உயிரோட இல்ல? ஆனா எங்க அம்மா உசுரோட இல்ல. வள்ளி மாதிரியும் பேச்சியம்மாவும் கல்யாணமாவும் குழந்தை பெற முடியாம செத்து போயிட்டா என்னடா பண்றது? வள்ளி கல்யாணம் முடிக்காம அப்படியே இருந்திருந்தா துடி துடிச்சு செத்துருக்க மாட்டால. ஏண்டா நான் கல்யாணம் முடிச்சா தானேடா குழந்தை பெற முடியாம சாவே. கல்யாணமே முடிக்கலன்னா அது எப்படி முடியும்? அடுத்த வாரம் தான் உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சே. அம்மா கிட்ட சொல்லி நிறுத்திட்டா? உங்க அம்மா சம்மதிக்கலனா மாமா கிட்டே போய் சொல்லி நிறுத்திடுவோம். பேச்சியம்மா நீ சாகாம எங்க கூட இருந்தா போதும். ஓ
ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமடாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூனு கேட்டிருக்கேடா. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு நியாயத்தை கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னைய அர்த்தம்? நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே. என்ன திமிர் இருக்கணும் சித்தப்ப? என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால அடிக்கிறீங்க, கேக்காட்டால அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய கொடுக்குறேன். தண்ணி கருத்திருச்சு புள்ள தவள சத்தம் கேட்டுடுச்சு ஊரங்கிடுச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிடுச்சு இடம் கிடைச்சிடுச்சு. மாமா பேச்சு எதையும் பார்க்கலையே. என்னடி இந்த நேரத்துல பிசாஸ் மாதிரி வந்து நிக்கிற? சொல்லு பேச்சி சொல்லு. என்னன்னு கேக்குறல்ல? இல்ல மாமா, நான் உன்கிட்ட ஒரு செய்தி சொல்லலான்னு வந்தேன். எது இருந்தாலும் காலையில சொல்லலாம், பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. சொல்லு பேச்சி. என்ன மாமா? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு. அதான் கல்யாணத்து தேதி எல்லாம் குறிச்சாச்சு இல்ல, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் நான் வேணானாலும் நீ என்ன விட மாட்ட. எனக்கு கல்யாணம் வேண்டாம் மாமா. எதுக்கு? ஓஹோ, நான் கொஞ்சம் அப்படி இருக்கேன்னு பாக்குறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி மேக்சிமம் குறைச்சிக்கிறேன், கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த காலரா இந்த ஊசி அந்த சமாச்சாரம் எல்லாம் போட மாட்டேன். எனக்கு கல்யாணம் முடிக்க பயமா இருக்கு மாமா. முதல்ல அப்படிதான் புள்ள இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு உள்ள, முதல்ல நீ போ, எனக்கு மூடு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போலன்னா எனக்கு குண்டகா முண்டகா ஆயிடும். போ புள்ள. ஏ என்ன என்ன அங்கிட்டு பாத்துட்டு இருக்க? யாருகிட்ட பேசிட்டு இருக்க? வீட்டுல போய் படு. போ ராசியா. ஓ, யாருக்கு பேசிட்டு இருக்க? லைட் அணைச்சிட்டு வந்து படு. ஏய் ஏய் பேச்சி ஏய். கல்யாணத்துக்கு பந்தகெல்லாம் நட்டாச்சு, இன்னும் சின்ன பையன்களோட சுத்திட்டு இருக்க. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் பேச்சு? அன்னைக்கு இப்படிதான் உங்க ஆத்தா கிட்ட சொல்ல தெரியாம சொல்லி அடி வாங்கிட்டு வந்து நின்ன. உங்க மாமா கிட்டே நாங்க சொல்றேன்னு சொன்னோம், ஆனா நீதான் நானே சொல்றேன்னு சொன்னவ. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிருவேங்கிற முக்கியமான மேட்டரை சொல்லாம எதை எதையோ சொல்லி சொதப்பிட்டிய பேச்சு. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது? இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அப்புறம் குழந்தை பத்து சாவ போற. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பெத்து சாவறத காட்டிலும் இப்பவே இந்த அரளி விதைய அரைச்சு குடிச்சு செத்து போயிடுறேன்டா. சாக விட்டுருவானா இந்த தளபதி? என்னடா பண்ண போற பேச்சி? அம்மா இந்த ஊர்ல இருந்து தானே கல்யாணம் நடக்கும். என்னடா சொல்ற? கல்யாணத்தன்னைக்கு நீ அந்த ஊர்ல இல்லன்னா அதே மனோரில உன் மாமனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உன் மாமனுக்கும் கல்யாணம் நிக்காது, நீயும் சாக மாட்ட. உன் மாமன் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஒரு பயல உன்னை கட்டிக்க மாட்டான். இது எப்படி இருக்கு? சூப்பர் 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 தளபதி. சுத்தப்பு, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. சினிமா சினிமா நலஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது? அட சும்மா இருப்பா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல. இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுமா? நான் பட்டாளத்துல பார்த்து இந்தி படம் இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு, என்ன மியூசிக்கு! ஓ கையா ஓ கையா, ஓ மஞ்சி ஓ நெஞ்சி, ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா எங்க ஐயா? சித்தப்பு, சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா, தெரு பூரா தான் லைட் எரியுது, அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன? அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம், இறங்க. இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறது? இறங்குங்க. ஆட என்னங்க பா, ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டு என்ன போங்க? ஐயோ கையா, சைக்கிள் நிப்பாட்டியா? என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர? என்னையா சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வரேன்.
சைக்கிள் எல்லாம் வரானா? அம்மா நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா வாங்கையா ஏட்டையா. ஐயா அவனா சைக்கிள் லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேலை பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு? தப்புதான் ஐயா. உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஊதையா 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 திட்டம் சரியா மாட்டிட்ட. எங்கடா விடுற? ஒண்ணும் இல்ல சொல்ற. நானும் பேச்சியமாவும் தளபதியும் எல்லாரும் ஓடிடலாம்னு. என்னது? இல்ல ஈரவாண்டி திருவிழா பார்க்க போகும்போது காட்டுக்குள்ள சாராயம் காய்ச்சிருந்தவங்க பேச்சியம்மா கிட்ட ரகல பின்னாங்க, அதான் ஓடி வந்துட்டேன். கோயம்புத்தூர் எங்களோட சரக்கு அனுப்பிச்சாச்சுங்க. அப்புறம் திருச்சிக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாம மூணுலோட சரக்கு அனுப்பிச்சாச்சுங்க. மதுரைக்கு போறது சரக்கு தயாராகிட்டு இருக்குங்க. புடுங்க நீங்க. சேலத்துக்கு அனுப்பிச்ச சரக்கு சீல் சீல்னு சொல்லி சீஸ் பண்ணிட்டான். ஏதோ பிடிச்ச டிஎஸ்பி தெரிஞ்சனால பொழைச்சுக்கிட்டான். கள்ள சாராயத்தை கவர்மெண்ட் சீலோட நல்ல சாரம் விற்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட்டான விஷயம். இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறீங்களா? நல்லவங்களை விட நம்மள மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சவனுங்க, கஞ்சா கடத்துறவனுங்க, பிராத்தல் தொழில் பண்றவனுங்க, கட்சி நடத்துறவனுங்க, இவனுக்கு தானே ஜாக்கிரதையா இருக்கணும், இவனுக்கு தானே சோதனை அதிகா. இதை விட்டுட்டு கத்திரிக்காய் கருவாடு வைக்கிற மாதிரி இப்படி அசால்ட்டா இருக்கிறீங்களே. பல என்ன சொல்லணும், நைன் நைன் இருந்தியா? என்ன விஷயம்? அது வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டவ ராசாவோட முறப்பொண்ணு. முறப்பொண்ணா? இந்த பொண்ணுக்கும் ராசாவுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். அப்ப இப்பவே ஆசீர்வாதம் பண்ணிடலாம். போன பஞ்சாயத்து தேர்தலில் அந்த ராசையை நம்ம ஜெயிக்க விடாம பண்ணாம பாரு, அது எனக்கு முத அவமானம். இந்த நாட்டாமையோட தம்பின்னு தெரிஞ்சு உன்னை நடுவீதியில புரட்டி புரட்டி அடிச்சு போட்டு போனா பாரு, அது எனக்கு ரெண்டாவது அவமானம். இந்த ரெண்டு அவமானத்துக்கு தண்டனை அவளோட நிர்வாணம். அவுத்து விடுற வீதி வீதி அலையிட்டு. இதுதான் அந்த ராசையாவுக்கு நம்ம கொடுக்குற கல்யாண பரிசு. கொட்டடங்கும் சாராயம் அடி பாதகத்தி மகள.
எவ்வளவு ஒருத்தி குழந்தை பெற முடியாம செத்து போயிட்டான்னா நீ மாடி செத்து போயிருவேன். உன்னை பெத்து போட்டு குத்து கல்லாட்ட நிக்கிறனே, நான் என்ன செத்தாடி போயிட்டேன். இத்திருவிழாக்குதான் போயிருக்கேன் ராசியா நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்படி கல்யாணத்துக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுனேன்னு தெரிஞ்சா ஊர்ல உன்னை எந்த பயடி கட்டிக்குவா? ஆம்பளை இல்லாத வீடு, கைம்பொண்டாட்டி வளர்த்த பொண்ணு, ஓடுகாலின்னு ஊர்ல கேவலமா பேசுவாங்களடி. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல? இத பாரு புள்ள, கல்யாணத்துக்கு நாளும் குடிச்சாச்சு, நாலு ஊருக்கு சொல்லியும் விட்டாச்சு. ராசையா உன்னையே கட்டிக்கணும் ஆசையா இருக்கிறான். அவ ஆசையில மண்ணல்லி போட்டுறாத பேச்சமா. கல்யாணத்தன்னைக்கு இப்படி ஏதாவது ஏடா கூடமா செஞ்சு கேவலப்படுத்துறாத தாய், உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. மாமா ஆசைப்பட்டா வேற யாரையாவது கட்டிக்கிறட்டோ, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் செத்து போயிருவாத்தா. பொண்ணு அப்படிலாம் சீக்கிரம் போங்க, எல்லாரும் பண்ணக்கூடாம சாப்பிடுங்க, போங்க போங்க போங்க. அப்புறம் சித்தப்பு கல்யாணம்லாம் நல்லபடியா முடியுது, சாப்பிட போலாமா? இப்பதான கல்யாணம் முடிஞ்சு ஊர் வரமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம்? எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏய் ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது பூசித்தப்பு? பெரிய நேரு பரம்பரை, தயாளி சட்டையில ரோஜா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான், நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளி லங்க போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலையை என்ன பண்ண பிடிச்சு? அதுக்கேண்ட மூஞ்சியில எச்சி தூப்புற? நல்லா இருந்த தலைமுடிய பிளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகிருக்காயா? இப்படி தாயா ஊருக்குள்ள ரொம்ப போய, இங்க கொஞ்சம் பிளீச், இங்க கொஞ்சம் பிளீச், இங்க கொஞ்சம் பிளீச், பிச்சைக்கார எச்சு ஊத்து போற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத, போயிடு போயிடு. டேய் கேளுடா, என்னடா இது? ஏல சாப்பாட்டுக்கு ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றேன்னா எல போட்டு சோறு போட மாட்டான், என்ன கேவலப்படுத்த? பார்த்து உருவமா பேச்சி பேச்சி தூக்குற மாதிரி நடிச்சு மாமா மூட கிளப்புறிய, மாமா எப்படி எழுப்புறான் பாரு. குஞ்சா சுருக்கு பையே, நான் வரல, நீ படுத்து தூங்கு, நான் அதோ அங்க அப்படியே படுத்து தூங்குறேன், படுத்துக்க படுத்துக்க. சொன்னாங்க முதல் நாள் ராத்திரியே ஒன்னும் நடக்காதுன்னு சொன்னாங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். அனுப்போம் லைட்டையாவது அனுப்போம். எதுக்கு சத்தம் போடுற? லைட் அணைக்காதீங்க,
எனக்கு தூக்க வராது. லைட் அணைக்கலாமா? இன்னைக்கு ஃபுல்லா லைட்டோட தூங்கலாம். தூங்க, நான் அப்படி தூங்குறேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் கரண்ட் கட் பண்ணுவானுங்க, இந்த மாதிரி நேரத்துல ஃபுல்லா எரிய விட்டுருவானுங்களே. நமக்கு எப்பவும் போல தலகாணி தான். தூங்குடி. என்ன ராசையா, கல்யாணம் பண்ண கையோட வரி வசூல் பண்ண வந்துட்ட? தலையெழுத்து சந்தை யாரும் குத்தகை எடுக்கல, பண்ணிட்டு நம்ம பொறுத்து தானே. அப்ப இன்னைக்கு உனக்கு வீட்டுல மேட்ரிஸ் கட்டு. வயசாலும் குசுமு வளையா உனக்கு? என்ன பாடுபட போறாரோ? எனக்கு இப்படி ஒரு மருமக வாச்சிருக்கணும், கைய கால முறிச்ச வீட்டுல உட்கார வச்சிருக்க மாட்டேன். அவளை குறை சொல்லி என்ன புண்ணியம், கட்டினவ கண்டிப்பா இருந்திருந்தா இந்த கழுத சிரிக்கு இப்படி எரும மேல வருவாளா? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச கையோட ராசையாவ இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டாளே. அவன் குடுத்து வச்சத அவ்வளவுதான். அறிவு கட்டு சிரிக்கு, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் ஊரை சுத்திட்டு இருந்த, அதுக்கப்புறம் பொம்பளையா பொறுப்பா வீட்டுல அடங்கி இருக்க வேண்டாம். வெளிய பாக்குற என்ன நடி நடப்பா? பரலூசா இருந்தாலும் பாவ அத்த பொண்ணாச்சு கட்டிக்கிட்டாரு, என்ன என்ன அடிச்சுக்கணும். முழிக்க முடிய பாரு, வெட்ட போற ஆடு மாதிரி முடிய நோண்டி. களவாணி சிரிக்கு, என்ன லூசு களவாணி சிரிக்குன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏய் பேச பேச சங்கில ஏறி மிதிச்சிரு. அவதான் சின்ன பொண்ணு, என்ன ராசியா இதுக்கு போய்? என்ன நொண்ண ராசியா, வாயில விரல வச்ச கடிக்க தெரியாது பாரு. புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கமே, வேலையில இருந்து புருஷன் வருவானே, அவனுக்கு வாய்க்கு ருசிய ஆக்கி போடணுமே, அவனை அன்பா அனுசரிச்சு அணைச்சுக்கணுமே. இல்லாம சின்ன பசங்களோட சேர்ந்து எரும மாட்டவள ஊர் வளர்ப்பா, பெரிய பட்டத்து இளவரசியா பவனி வரா. இனிமே அந்த பயல்களோட உன்னை கண்ட கண்ட துடமா வெட்டிடு. என்னடா வழிய மறைச்சிட்டு நிக்கிறீங்க? பேச்சே மால, எங்க கூட சேரவனான்னு சொல்லி ஏன் அடிச்ச? ஏய் சுண்ணாம்பு, அவ என் பொண்டாட்டிடா, அவள அடிப்பே மிதிப்பே என்ன வேணாலும் பண்ணுவேன், அத கேக்க நீ யாரா? மனிதன் யா யா, நேத்துல இருந்து தான் பேச்சேம்மா உங்க பொண்டாட்டி, ஆனா எங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ எங்க தோஸ்த். என்னடா அவங்க என் தோஸ்த், இத்தனை நாள் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம கழுதைய விரட்டுறதும் எரும மேல போறதும் தோப்பு துறவெல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க, அதெல்லாம் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப அவ கல்யாணம் ஆனவ, அப்ப இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மயிலே மயிலேனா எறவு போடாது, நாம தான் புடுங்கணும். கரெக்ட். பகல் மூணு பேர் வயசு கூட்டினாலும் என் வயசு இருக்காது, இறங்கினா டவுசர் காணாம போயிடும், போங்கடா. பேச்சி அம்மாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நாம செய்யற தப்பு தப்பே இல்ல தளபதி. என்ன மப்பேறி போய் தெரியுறீங்களா? இறங்கினால பாரு, இறங்க விட்டுருவானா இந்த தளபதி? பேச்சி இந்த பத்தியா உனக்கு தான், இந்த மாதிரி பிபி ராட்டணம், இந்த மாதிரி தம்பூரா, இந்த மாதிரி உனக்கு இந்த கடல்ல உருண்டை முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா எடுத்துக்க. ஆயிரம் தான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை நாமளே நாலு செவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். ஏதோ மாமே ஆத்திரத்துல காலையில உன்ன லேசா அடிச்சுட்ட, அத போய் இந்த சின்ன பசங்க கிட்ட சொல்லாமா? இந்த பாரு மாம மண்டைய உடைச்சிட்டானு பாவிங்க. அத விடு, ஆமா எதுக்கு அந்த அருவாமனை கத்தியெல்லாம் வச்சிருக்கே? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாம பக்கத்துல வா. நேத்துதான் தூங்கிட்ட, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஒன்னா விளையாடுப்போ.
அவன கறிகறி போட்டு வளக்கல. வராத, போயிடு, கிட்ட வந்த ஆர்வம் மண்டல வெட்டிடுவேன். வெட்டிடுவியா? உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஏடி கட்டிட்டு வந்த உடனே வெட்ட அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? இந்த பாரு, நான் ரெண்டு நாள் படுற அவசம் அந்த காடுக்கு தான் தெரியும். ஆமா, இந்த பாரு, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. பிரச்சனை பண்ணாம நான் சொல்ற மாதிரி ஒத்து போயிடு. என்ன நான் சொல்றேன்? ஐயோ முத்தம்மா, இன்னைக்கு மில்ல நைட்டு இல்ல, நைட்டு போற உன் கூட தான் இருக்க முத்தம்மா. சும்மா இருக்க, இவங்க வேற என் மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? மூணு பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் இருக்கிய. தாங்க முடியலையே, இதுக்கு மேல சத்த முடிய கொண்டுடுவேன். ஆண்டவனே, எனக்கு 5 ஏக்கர் நஞ்ச கொடுத்த, 6 ஏக்கர் புஞ்ச கொடுத்த, அரசாங்கத்துல உத்தியோகம் கொடுத்த, 1000 கணக்கில் சம்பளமும் கொடுத்த, அழகான பொண்டாட்டியும் கொடுத்த, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் பேய். அண்ணே, உங்க கதையை கேட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன். இப்படி கல்யாணம் முடிஞ்ச பிரம்மச்சரியா இருக்கீங்களே, அதுக்கு தண்டை குடிக்கிறேன். அண்ணே, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம அணமேட்ட அம்புஜி தட்டு போயிட்டு வந்துருமா? பொண்டாட்டி தவிர வேற யாருக்கிட்டயும். அண்ணே, நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. இன்னும் 2 உரை ஏத்திட்டு போய் வீட்டுக்கு போய் பேச்சிய மேல பேசி பாருங்க. இல்ல புலி பாண்டி, சும்மாவே அவ பக்கத்துல போனான்னு விரட்டுறாப்பா. இதுல வேற தண்ணியை போட்டுட்டு போனா அவ்வளவுதான். அண்ணே, நம்ம ஊர் பொம்பளைய பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. கல்லானாலும் கனவே, புல்லானாலும் புருஷன்னு ஒத்து போயிருவாங்கண்ணே. ஏப்பா பேச்சு குத்து. என்னண்ணா, எங்க கச்சேரிய முடிச்சிட்டு வரீங்க? அது வந்து தரசாம்புரம் கணேசன் கல்யாணத்துல வாசிட்டு வரண்ண, அதான் அலுப்பு தீர கொஞ்சம் போட்டு போலாம்னு போட்டுட்டு. அண்ணனுக்காக கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம்ண்ணா. டேய், அண்ணன் கணக்குல எது வேணாலும் குடுங்கடா. துக்கத்தை தொண்டையில வச்சுக்கிட்டு என்ன மண்டைய போட்டு குழப்புறீங்க? உங்க சோகத்தை அவங்க போடுற சுதிக்கு தகுந்த ஆப்பிள சொல்லி பாடுங்க, அப்பத்தான் மனசுல உள்ள பாரம்லாம் இறங்கும். அண்ணா பாடுங்க. அண்ணா, என்னடி உட்கார்ந்து இருக்க? என்ன வாடி போடுங்கற, அத்தட்ட சொல்லி அடி வாங்கி கொடுப்பேன். வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட குத்துச்சா. இந்த பாவலாம் என்கிட்ட வச்சுக்கே. உன கல்யாணம் பண்ணிட்டு என்னடி சுகத்தை கண்ட? பக்கத்து வீட்டுக்கார, எழுத்த வீட்டுக்காரன்லாம் 1 தடவைக்கு 3 தடவை நைட் எல்லாம் குளிச்சு என்னை எரிச்சல் விட்டானுங்க. நான் ஆம்பள, எத்தனை நாளைக்கு பொறுமையா இருப்பேன்? முழிக்காதடி. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி கருப்பு காத்துல பறக்க விட்டுறானுங்க. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் கருப்பு கரசண்டி. ஏய், பீடி சிகரெட் கூட பிடிக்க தெரியாதன்னா இன்னைக்கு உன்னால தண்ணி அடிச்சிருக்கேன்டி. என்ன உன்னை பிடிக்கலன்னா உங்க ஆத்தா வீட்டுல நீ இருந்திருக்க வேண்டியதா? நீ என்ன ஏன் வந்து கல்யாணம் பண்ணிட்டா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சூட சாம்பாரம் காட்டி அழகு படுத்துவேன்னு நினைச்சியா? ஐ கேன் பை யூ திங்கிங் யூ தான் கேனச்சி ப்ளடி அல்வா. வேண்டாம், என் பத்தத்துல வந்தா ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன். ஏய், ஆத்தா வீட்டுக்கு போயிடுவே நீ? உன்னை விட்டாதானே நீ போவ? என்ன தெரியுமா காலி லைசன்ஸ் டி சாமி முன்னாடி, இந்த ஊரு முன்னாடி நான் உனக்கு போட்ட லைசன்ஸ். இது இல்லாட்டி எவண்டி உன தொடுவான்? இது இருக்கிற வரைக்கும் உன தொடுவேன், திட்டுவேன், என்ன வேணாலும் செய்வேன். Thank you.
பேச்சி. போதையில நான் ஏதோ தவறுதலா நடந்துகிட்டேன். ஐயா சாரி பேச்சி. பேச்சி என்ன பேச்சி, நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆயிரம் தான் இருந்தாலும் தொட்டு தாலி கட்டின மாமன் தானே. இது இருக்கிறதுனால தானே நீ தொடறேன்னு சொன்ன. இது இல்லாட்டிய நீ தொட மாட்டேல. இது எனக்கு வேண்டாம். நீ சும்மாவே ஊர் சிரிக்கிங்க. வெறுவாயம் எல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா? நான் தான் அவள வாழா வெட்டியாக்கி வாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக. எல்லாம் என் தலைவிதி. ஏண்டி குண்டா செட்டிக்குள்ள விழுந்த ரெண்டு மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிறேன். அவதான் அன்னைக்கே தாலி அத்தரிச்சுட்டு போயிட்டாளே. அவ பேச்சு இந்த வீட்டுல பேசுறேன். இதுக்கு தான் கோம்பியில பொண்ணு பார்த்தேன். அவ கோவக்காரின்ட்ட, பண்ணபுரத்துல பொண்ணு பார்த்தேன். அவ பழக்காரின்ட்ட, சார் பெருநாளையிலேயாவது பொண்ணு பார்க்கலான்னு அவ பேச்சு எடுக்காதுன்ட்டேன். உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன், நீயே அத்த மகளை தான் கட்டுவேன். இவனு ஒத்த கால நின்னீங்களே, இப்ப எல்லாம் மயிலுக்கு பேசுறீங்க. இந்த பார் உடஞ்ச சட்டி ஒட்டாது. அவ பேச்சு எடுக்காத. அவனை நிம்மதியா சாப்பிட விடு. பாக்கல கட்ட கழுதையே போக்கல விட்டுதான் திருப்பணும். அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவு இல்லாம போச்சு. இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல. பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவள வச்சு வாழ்றதா மனுஷனுக்கு அடையாளம். முக்கா துட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை. கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து பீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ண மூடலான்னு நினைச்சேன். அதுக்கும் எனக்கு குடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கே. போடி இவன் கூட போ, பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான். வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துட்டாயா? ஐய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போன கொண்டு வந்துட்டு பாடுற. சித்தப்பு நான் கேக்குறது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆத்தாவுக்கு 25 வருஷமா குழந்தை இல்லைங்கிறதுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? முடிச்சா இங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க, அது போதும். அடி அறிவு கேட்டவளே, உன் கால என்ன பாத சக்கரத்தியா கட்டிட்டு திரியற? ஒரு இடத்துல நிக்காம பரபர பரபர ஏண்டி அலையிற? கடவுளே, இவளுக்கு என்னைக்குதான் நல்ல புத்திய கொடுக்க போறியோ? கட்டி கொடுத்தாச்சு, கடன் முடிச்சிட்டேன்னு பார்த்தேன். பாக்கப்பட்ட இடத்துல பிரச்சனையை வளர்த்துட்டு இப்படி வாழாவட்டியா இருக்கிறோமேங்கிற வருத்தம் கொஞ்சமாச்சும் உன் நெஞ்சில் இருக்காடி? எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க தம்பி. ஏத்த அவதான் விவரம் தெரியாம இங்க ஒடியாந்துட்டா. வந்து 2 மாசம் ஆச்சு. நீங்களாவது அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கலாம்ல? அங்க என்னடான்னு எனக்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சித்தப்பு ஒத்த கால நிக்கிறார். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அத்த பேச்சியமாக தவிர வேற எவ்வளவுக்கு என் மனசுல இடம் இல்லை. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. இவ செஞ்சிட்டு வந்த காரியத்துக்கு எப்படி உங்க முகத்துல முழிக்கிறதுன்னா? நான் இத்தனை நாள் உங்க வீட்டு பக்கமே வரல தம்பி. இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். நான் ஒண்ணு போக மாட்டேன். போறதா இருந்தா அவர் கூட நீ போ. சும்மா இருடி, விளக்கம் மாதிரி பிஞ்சு போயிடும். உனக்கு ஒன்னும் தெரியாதுமா, ராத்திரியானா மாமா என் பக்கத்துல வந்து கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி கெட்ட வழக்கம் எல்லாம் செய்ய. வாய் மூடி பேசாம இருடி. அத்தை
நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு புரியல. புருஷன் தொட்டத்துக்காக கட்டின தாலியை அவுத்து கொடுத்துட்டு வந்துட்ட. எனக்கு நீ எப்ப பொருந்தியோ அப்பவே விழுந்து முடிச்சது. என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் யாராலையும் அதை அவுக்க முடியாது. பரவாயில்ல, நீ என் கூட வாழ்ந்தாலும் சரி வாழட்டியும் சரி, நான் கட்டின தாலி எப்பவும் உன் கழுத்துல இருக்கணும். நீ பயம் தெரிஞ்சு என் கூட வாழணும்னு விரும்புறியோ அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் என் நிழல் கூட உன் மேலப்படாது. பேர சொல்லி இந்த தொட்டில கட்டுங்க, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்தாங்க வாயா ராசையா, என்ன வேணும்? பார்வதி எனக்கு ஒரு தொட்டில் கூட. ஏன் ராசையா, உன் பொண்டாட்டி ஒன்ற விட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு போய் 2 மாசம் ஆகுது, அவ வந்து ஒன்னா சேராம நீ தொட்டில் கட்டுனா எப்படி குழந்தை பிறக்கும்? சட்டியில இருந்தா தானே அகப்பேல வரும். அது எங்களுக்கு தெரியும், முதல்ல தொட்டில கொடு. எப்படியோ நீங்க ஆண்டவ முன்னத்துல ராசி ஆகி குழந்தைய பெத்துக்கிட்டா சரிதான். என்னப்பா பேப்பர்ல எழுதுற? அது ஏகப்பட்ட தொட்டில் தொங்கிட்டு இருக்குல்ல, அதுல எது ஏன் தொட்டிலும் சாமிக்கு தெரிய வேணா. என்னையும் பேச்சியமா ஒன்னு சேர்த்து வச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, கிழா வெட்டி கறி கஞ்சி ஊத்துறேன். ஆமா, உன்னதான்ப்பா மழை போல நம்பியிருக்கு. கை விட்டுறது எழுதி கட்டி தொங்க விட்டுருக்காரு பாரு, அதான் ஒரு கட்டின தொட்டில்.
மணி முத்துமணி போல ஒரு பிள்ள பொறப்பா, வைரமணி வெள்ளி மணி போல இரு கண்ண தொறப்பா. பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேர்ந்து கிட்ட நேர்த்தி கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே. சமைச்சி உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேர்ந்து கிட்ட நேர்த்தி கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே. வாங்க தம்பி. அத்தை பேச்சு சந்தோஷமா இருக்கா? இந்த பாருங்க, இதெல்லாம் எடுத்து அவளை சாப்பிட சொல்லுங்க, அப்பதான் குழந்தை என்ன மாதிரி குழுங்குழுன்னு பறக்கும். இது மாங்கா, இது குங்குமப்பூ, நம்ம பையன் நல்லா சிவப்பா வளர்ந்து பாருங்க. அப்புறம் இது ஜிலேபி,
அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு லாலா கடை அல்வா வாங்கியிருக்கேன். அப்புறம் அத்தை இதை பாருங்க, ஸ்பெஷல் கொலுசு 500 ரூபா. இதை அவளை போட்டுக்க சொல்லுங்களேன். ஏன் எல்லாருமா சேர்ந்து சாகடிக்க பாக்குறீங்க? இதெல்லாம் இல்லன்னு உங்ககிட்ட அழுதேனா? அப்படிலாம் இல்ல பேச்சு. மாசமான பொண்ணுகளுக்கு அவங்க விருப்பப்பட்ட பொருளை கொடுத்தா சுகப்பிரசவம் ஆகும்னு ஆத்தாதான் சொல்லுச்சு. அவளை எங்கயும் வெளியே போகாம வீட்டுல இருக்க சொல்லுங்க. அங்கிட்டு இங்கிட்டு குதிக்காம பாத்துங்க. என்ன குழந்தைக்கு ஆகாது பாருங்க. யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்கு புறமா உட்காந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க? அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா. தீவி சாப்பிடணும். ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா? கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேக்கும். வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிரும். ஓ, இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப நீ சாப்பிடுமா? நிறுத்தியா? ஏய் அப்பி போடு வண்டி, உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர்றேன். புள்ள சாப்பிடறத தடுக்காத, நீ சாப்பிடுமா? உனக்கு அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாதனமா இருக்க? என்னடி சொல்ற? பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற புள்ள கரைஞ்சிருவியா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் திங்கலாம், புளியங்காய் திங்கலாம், சாம்பா திங்கலாம், பப்பாளி திங்க கூடாதியா? என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? வா, உங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படிங்க? கண்ணு நல்லா தெரியுங்களா? காது நல்லா கேக்குங்களா? வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா? ஆமாங்க. அடி, உங்க அரட்டை அவசரத்துக்கு பிறந்தவங்களா? இருங்கடா டேய், இல்லங்கடா டேய், பப்பாளி பழம் விக்க கூடாது, ஒரு வீட்டுல பப்பாளி மரம் வைக்க கூடாது. அப்படி என்ன சாமி, ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷனு கூட காணா? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? நம்ம ஒரு ஆஸ்பத்திரி புதுசா ஒரு டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, எல்லாம் உங்களை பார்க்க போயிருப்பாங்க. ஆமா, டாக்டர் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன, ஒரு 20-25 வயசு இருக்கும். அதையா நீ கேக்குற? உன் வேலையை பாரியா. சாப்பாடை கொண்டு வாத்தா. அட பாவி மனுஷா, சாப்பாட கொண்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம ஊர் மக்களே, ரொம்ப நாளா மருத்துவ வசதியே இல்லாம இருந்த நம்ம கிராமத்துக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு டாக்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்து போர்டு சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஐயா ராசையா, என் பொண்ணான கண்ணெல்லாம் எரியுதுயா. டாக்டர் அண்ணா காட்டியா? வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க. நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கம்பவுண்டர். டாக்டர் அம்மாவுக்கு வழக்கை அந்த இடக்கை உட்காரா உலக்க. ராசையா கண்ணெல்லாம் எரியுதையா, டாக்டர் அம்மாவை காட்டியா? என்ன பண்றாங்க?
நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ்பெஷலி இந்த மலைகள், பசுமையான வயல்கள், அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட உங்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லைக் இட் வெரி மச். ஏழை பணக்காரன், ஜாதி மதம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவனா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறைனா, அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் வந்து என்ன சந்திக்கலாம். என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். அதனால உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி, வணக்கம். வாடா புலிபாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பார்த்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இத தொடறதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா? சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆமாதான், இவர் பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும். புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறது அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க அத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? எங்க ஆத்தா நிறமாச கர்ப்பிணி, வகுத்துக்குள்ள நான் இருந்தனா, எங்க ஆத்தா தலைமையில பானை இருந்துச்சு. எதுக்கு புளிய சுட்டாத பாறைக்குள்ள போடுறதுக்கு? வேட்டைய பாம்பு தண்ணி தவிக்கும்ல. ஓஹோ, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க ஆடாடும். மனச தேத்திக்கங்க, பயந்துடாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீ தான் கோத்தா வயித்துக்குள்ள இருந்தே, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிக்கல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளிய வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. பெரியப்பசாமி புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தெரிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டியன்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிறீங்களா? புலிய பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படிய மண்ட செதற அளவுக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது, அப்ப உங்க வீரத்தை கட்டுப்பா. உங்க பேர் என்ன? ராசையாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. டாக்டர்மா வணக்கம். ராசையா நல்லா இருக்கியா? நீ ரொம்ப குடுத்து வச்சவையா. சாரி டாக்டர் அம்மா. இட்ஸ் ஆல் ரைட். துடிக்குது புஜம், தயப்பத்து நெஞ்சம், தகிட தகிடதா தகிட தகிடதா தகிட தகிடதா தைதா தைதா தகிடதா. அப்புறம் ராசியா, உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டுல சொல்லி சாக்கடைக்கு மருந்து தெளிக்க சொல்லுங்க. யா மேடம். அப்புறம் கண்ட இடத்துல குப்பையை கொட்டாம அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டியை வைக்க சொல்லுங்க. யா மேடம். முக்கியமா ஜனங்க யூஸ் பண்ற மூணா? வைஃப் கேரிங் 3 மாசம். அப்போ உங்க வைஃபோட தல பிரசவத்தை நான் தான் பாப்பேன். ஓகே? ஓ எஸ். டைம் கிடைக்கும் போது அவங்க செக்அப்க்கு கூட்டிட்டு வாங்க. அவ எங்க வர போற? அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கே பயப்படுறா. பொதுவா எல்லா பொண்ணுக்கும் ஏற்படுற பயம் தானே தல பிரசவங்கிறது, ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. ஐயோ, நீங்க அதை அவகிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் வராம போயிட போற. கேட்டிய பேச்சு, புதுசா வந்த டாக்டர் குழந்தை பத்திட்டா செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பயப்படாத பேச்சு, நாங்கல்ல கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். எப்படிரா?
அடி பாவி மகளே, என்ன காரியம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா, ஏடி ஒண்ணும் தெரியாதவ ஒண்ணும் தெரியாதவன் ஊட்டி ஊட்டி வளர்த்ததுக்கு கொஞ்ச நேரத்துல சந்தி சிரிக்க வைக்க பாத்துட்டீடி. நாங்க என்னடா வம்சம் தலைச்சு வாரிசு உருவாகணும் வயிற்றுல வாயில அடிச்சுட்டு தெரியறோம். அவ குழந்தை இல்லைன்னு பால மரத்தையும் அரச மரத்தையும் சுத்திட்டு அலையிற அழுக, திருட்டுத்தனமா உண்டானவ கூட குழந்தைய பெத்து குப்பை தொட்டில போட்டு தாண்டி போற அழுக. ஆனா நீ உண்டானத கலைச்சிடணும்னு எள்ளுஞ்சினிய அரைச்சு திக்க பாக்குறேடி பாவி. நீ கருவான அன்னைக்கே நான் உன்னை அழிச்சிருந்தனா இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்த்திருப்பேனா? இதெல்லாம் பாக்குறதுக்கா ஆண்டவன் என்ன உசுரோட வச்சிருக்கான்? வேண்டாத்தா வேண்டாம், இனிமே இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ இங்க இருந்தா தானே இதெல்லாம் செய்வ? நான் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன், அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் மனசுல நீ என்னமா நினைச்சிருக்க? அன்னைக்கு பசங்களோட சேர்ந்து பப்பாளி பழம் தின்ன அதை நாங்க விளையாட்டு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு எள்ளிஞ்சி நீ தின்னதை பார்த்தா அன்னைக்கே நீ வினயமா தான் செய்திருக்கன்னு இன்னைக்கு எங்களுக்கு படுது. எங்க மான மரியாதை எல்லாம் போச்சு. இந்த பாருமா, கடைசி காலத்துல கொல்லி போடுறதுக்கு தான் எங்க அண்ணன் மகனை நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். நீ என்னடா ஏடா கூடமா நடந்துட்டு இருக்கிய? அவ சின்ன பிள்ளை, ஏதோ விவரம் இல்லாம செஞ்சுட்டா, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா இந்த சக்களத்துக்கு? விவரம் தெரியாமலே வயித்துல இருக்க குழந்தை கொல்ல துணிஞ்சிருக்கா? இத பாருங்க தம்பி, கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனிமே உங்க பாடு உங்க பொண்டாட்டி பாடு. இனிமே நீ இத குடிச்சிட்ட அத குடிச்சிட்ட நீ என் காது கெட்டுச்சு, அப்புறம் என் பொணத்தை தான் பாப்பேன். வரேனே வரேன் தம்பி. சின்ன வயசுல உன் அப்பா இல்லாத பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணுன்னு பசங்களாம் கிண்டல் பண்ணுவானுங்க, அவனுங்களால நான் தான் அடிச்சேன். இன்னைக்கு நான் அப்பா ஆகிறத பிடிக்காம என் நெஞ்சிலே அடிச்சிட்டியம்மா. இந்த வீட்டுல தொட்டில் கயிறு கட்டணுங்கிறதுக்காக தான் உன் கழுத்துல நான் தாலி கயிறை கட்டினேன். அன்னைக்கு தாலியை தான் அறுத்தேன், இன்னைக்கு கருவிலே தொப்புள் கொடி அறுக்க பார்த்துட்டிய. பேச்சு நீ எதை நினைச்சு குழந்தைய பெத்துக்கிறதுக்கு பயப்படுறேன் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு குழந்தை வேணும், தயவு செய்து நம்ம குழந்தை கொண்டுடும். உங்க இஷ்டம், எங்க வேணாலும் குத்துங்க. காந்தி, இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ணா. பாண்டியா, ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி அதுக்கேயா நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட? நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்க, அப்புறம் பாப்போம். டிரைவ் பண்ணி பாக்குறேன். ஓய், என்ன ஆடிட்டு இருக்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்த. டாக்டர், அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஒண்ணு இல்லையெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர், நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு, அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கா பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோரை அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ, இதுவா? நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கல, அவளை அந்த தண்ணி கண்ணிலாம் தூக்க விடுறதுல நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துட்டு அதான் டிஷ்யம். ஆத்தா அந்த காபி பொடியும் சீனியும் வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க படிச்ச நீங்களே இப்படி காபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிடுறது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது ரூமுக்குள்ள
டிரஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க, மேல ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மளெல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களேயா, நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேயா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தகையா பண்ணுவாங்க? காதை கொடு. என்ன நான் டாக்டர், சொல்லு சொல்லு.
வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா. வெற்றியோட வா. எங்க போச்சு சித்தப்பு? இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கோ. பாத்த உடனே சுடு புலி. ஐயோ சுட்டாங்க. ஏய் புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். ஏய் இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவீங்களா, புலி அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்குல விக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காத வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்புறீங்களே, இந்த குழம்பு புலிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை ஓடாட ஷூட் பண்ணிடுவேன். பேச்சி என்னடி அம்மா, எங்க வெளியே கிளம்பிட்ட? அது வந்து வயிற்று புரட்டி புரட்டி எடுக்குது. அதான் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு. டாக்டர் கிட்ட காட்டிட்டு வரலாம் போறியா? இரு, ராசையாவையும் கூட அனுப்பி வைக்கிறேன். இல்லாத, நானே தனியா போயிட்டு வந்துடுறேன். தனியாவா? வேண்டாத்தா, ஏதாவது காத்து கருப்பு பற்ற போகுது. எங்க போனாலும் உன் புருஷன் கூட தான் போகணும். புள்ள தாச்சு புள்ள வேற. ராசையா, பேச்சிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வா. என்னவா உடம்புக்கு? பேச்சிக்கு வயிற்று புரட்டி புரட்டி எடுக்குதான். டாக்டர் கிட்ட கொண்டு காட்டிட்டு வாப்பா. அவ என் கூட எல்லாம் வரமாட்ட, நீயே கூட்டிட்டு வா. நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைங்க சோழ காட்டுல விளையாடுற மாதிரி இருக்கு. நீங்க குடும்பம் நடத்துறது புள்ள தாச்சு பொண்ணுங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ புருஷன் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த விவரம் அவளுக்கு புரியல. நாம தான் அனுசரிச்சு அவளுக்கு வேணுங்கிறத செய்யணும். ராசையா, அவ வயித்துல வளர்றது நம்ம குலவாரிசையா. கூட்டிட்டு போய்யா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, இத கொண்டு போய் உள்ள வை. பாத்து கூட்டிட்டு போய்யா. இல்ல, பாக்காம போற. போமா. போய்யா. வா கூச்சம் இருக்கு, வா விடு. ஏ, என்ன பாக்குற? பள்ளியா? என் பேச்சு, பள்ளிய பார்த்தா உனக்கு பயமா? இதுக்கு என்ன கட்டி பிடிச்சா? என் பேச்சு, இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா வீடு முழுக்க பள்ளிய கொண்டுட்டு வந்து விட்டு பள்ளி அறைய பள்ளி அறையா மாத்திருப்பனே. பள்ளி பகவானே, நைட் நைட்டு என் நோம் பக்கம் வந்து தலையை காட்டிட்டு போ தலைவா. அப்போ அது இப்படி அடிக்கடி கட்டி பிடிக்கலாம். போமா போவோமா ஊர்கோலம். பாய் தலைவா. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னைக்கு ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் தனியா ஜாலியா சினிமாக்கு போலாமா? போலவே. அப்படி போட்டு தாக்கே.
அண்டவம் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. இறங்க, டாக்டர் உள்ள இருக்காங்க, நானும் வரட்டுமா? பொம்பளை டாக்டர் தானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போக மாமா. பாத்துக்கிறல, அப்புறம் மறந்துடாத, ராத்திரிக்கு படத்துக்கு போனோம். வரட்டுமா? பேச்சு பேச்சு பெருமை உள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, ஏழூர் சீமையில உன் போல பொண்ணு இல்ல. என்ன பச்சி, உனக்காக எவ்வளவு காத்துட்டு இருக்கிறது? மாமா கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. சரி சரி வா, சீக்கிரம் போலாம். ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாருங்க. சரிங்கம்மா. வாங்க வா பச்சி. உங்கள யாருக்கு உடம்பு சரியில்லை? உட்காருமா. உடம்புக்கு என்ன? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன், சொல்லு. ஒண்ணுமில்ல, எனக்கு மருந்து வேணும். என்ன வியாதிமா? காய்ச்சலா? தலைவலியா? அப்புறம் எதுக்கு மருந்து கேக்குற? நான் மாசமா இருக்கேன், குழந்தைய கலைக்கணும், அதுக்கு தான் மருந்து. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சே. தாலியெல்லாம் இருக்கு பாருங்க. உன் வீட்டுக்கார் யாரு சொல்றா? பஞ்சாயத்து போர்ட்ல வீட்டு வரி, கடை வரி, சொந்த வரிலாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ராசையா. ஓ, ராசையா வைஃபா? ஆமா. எதுக்கு குழந்தைய கலைக்கணுங்கிற? இல்ல, பேச்சி அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான். சரி, அவர் வரலையா? ஏதோ ஆபீஸ்ல அவசர வேலையா, நீ போய் கலைச்சிட்டு வானு இந்த பசங்களை துணைக்கு அமிச்சாரு. இல்லடா. சரி, நீங்களா வெளியில இருங்க. ஏன் அவங்கள வெளியே போ சொல்றீங்க? அவங்களும் கூடவே இருக்கட்டும். நான் உன்ன டெஸ்ட் பண்ணி மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்க வேணாம். சரி பச்சி, நாங்க வெளியே இருக்கோம், சீக்கிரம் வந்துரு. வாங்கடா. மாத்திரையை தினமும் மூணு வேளைக்கு சாப்பிடு. முதல்ல கொஞ்சம் பெயினா இருக்கும், அப்புறம் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா போயிடும். ஓகே? ஒரு வாரத்துல சரியா போயிடும். சரியா போயிடும். குட் ஈவினிங் டாக்டர். மணி, நீ முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போன, பின்னால வரேன். சரிங்கம்மா. ஆமா, என்ன இதெல்லாம் கடைகிட்ட வைக்க போறீங்களா என்ன? இல்ல டாக்டர், பறக்க போற என் குழந்தைக்கு. அதான் முன்னேற்பாடா இதெல்லாம் வாங்கிட்டீங்களா? குழந்தை வயித்துல இருக்கும் போதே இவ்வளவு பொருள் வாங்கிருக்கீங்களே, பிறந்துட்டா உங்களை பிடிக்கவே முடியாது போல இருக்கு. எல்லாவ சந்தோஷத்துக்காக தான் டாக்டர். அப்ப உங்க வைஃப்க்கு உங்களை காட்டிலும் குழந்தை பெத்துக்க ரொம்ப ஆசைன்னு சொல்லுங்க. இன்னும் இருக்காதுங்களா? பிறக்க போற குழந்தை என்ன மாதிரி சவப்பா குழுகுழுன்னு இருக்கணும் பாருங்க, அதுக்காக குங்கும பூ உள்ள வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் குழந்தை மேல கண்ணு பற்ற கூடாதுங்கிறதுக்காக திருஷ்டி கயிறு, அரணா கயிறு, அரைமுடி. பொம்பளை புள்ள பிறந்தா மறைக்கணும் பாருங்க, ஆம்பளை புள்ள பிறந்தா இதோ குஞ்சு மணி. மொத்தத்துல என் பொண்டாட்டி குழந்தை எல்லாம் ரொம்ப உசுருங்க. குழந்தை மேல மட்டும் இல்லைங்க, நம்ம மேலையும் தான். இன்னைக்கு ராத்திரிக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தெய்வ மகன் சினிமா போறோம். என்ன டாக்டர், கண்ணுல தூசியா? உங்க வைஃப் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க. என்ன என்ன சொல்றீங்க டாக்டர்? எஸ், இங்க குழந்தை வளரணும்னு நினைக்கிறீங்க, அத அவங்க கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு காலையில உங்க வைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கல. வேற வழியே இல்லாம நான் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஊசி போட்டு அமிச்சேன். ஆனா நான் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் குழந்தைய கலைக்கிறதுக்காக இல்ல, வளர்றதுக்காக. எங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? எதனாலயோ அந்த பொண்ணோட மனசு பாதிச்சிருக்கு.
ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. அவங்க என்கிட்ட கலைக்க வந்ததையோ நான் உங்ககிட்ட சொன்னதையோ அவங்க கிட்ட கேட்க வேண்டாம். அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. மறுபடியும் அவங்க என்கிட்ட வரும்போது நான் பார்த்து பேசிக்கிறேன். ஐ அம் சாரி. மே காட் பிளஸ் யுவர் சைல்ட். இளமை இதோ, இளமை இதோ, இளமை இதோ, இதோ. நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல் இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான் சிகப்பி. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, அறிவுகிட்ட நாயே, 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டு கிழவி எல்லாம் குமரி ஆகிற நேரம் பார்த்து கலந்த தலை விட்டு கருதுடா. அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிச்சாமி இல்ல, ஏதோ இளமையாடணும் லேய வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா, டாக்டர் அம்மா. வா பேச்சி, நல்லா இருக்கியா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஒரு வாரத்துல குழந்தை கரைஞ்சிரும்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் கரையில? வவுத்துல ஏதோ கடா முடான்னு சத்தம் எல்லாம் கேக்குது. ஏன் செருக்குறீங்க? இனிமே அதை கரைக்க முடியாது, குழந்தை வளர்ந்துடுச்சு. அப்போ நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் பொய்யா? நீங்களே என்ன ஏமாத்தி சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீ ஒரு பொம்பளைன்னு நம்பி தானே நான் உங்ககிட்ட வந்தேன். இதுக்கு நீ எனக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். இத பாரு, சாவு நம்ம கையில இல்ல. ஒரு பொண்ணு தாய்மை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த பாக்கியம் எல்லாம் வேண்டாம். எனக்கு குழந்தை வேண்டாம் தானே நான் உன்கிட்ட வந்தேன். நீ என்னை ஏமாத்திட்ட. ஷட் அப். நான் யார் தெரியுமா? நான் ஒரு மலடி. எஸ், எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயும், குழந்தை இல்லை. நான் வேண்டாத சாமி இல்லை, பார்க்காத வைத்தியமும் இல்லை. எத்தனையோ கஷ்டமான கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணி தாயையும் பிள்ளையையும் காப்பாத்தி ஊருக்குள்ள கைராசி டாக்டர்னு பேர் எடுத்திருக்கேன். ஆனா என் புருஷன் எனக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இத பாரு, குழந்தை ஆண்டவனா பார்த்து கொடுக்கறது, அதை அழிக்க நினைக்கிறது பாவம். கருவறை கருவறையா தான் இருக்கணும், அது கல்லறை ஆக கூடாது. பேச்சி, நீ ஒண்ணும் பயப்படாத, உன் பிரசவத்தை நானே பாக்குறேன். குழந்தை நல்லபடியா பிறக்கும். எனக்கு குழந்தை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உனக்கு குழந்தை இல்லைன்னா நீ பயந்துகிட்டு பெத்துக்காம இருந்திருப்ப. ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி என்ன கொல்ல பாக்குறீங்க? நீ என்ன நல்ல ஏமாத்திட்ட. உங்களுக்குள்ள இவ்வளவு சோகத்தை வச்சுக்கிட்டு
ஊருக்காக எவ்வளவு பெரிய சேவை செய்யறீங்க? எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் பொண்டாட்டி வயிற்றுல இருக்கிற குழந்தைய கழிச்சிருங்க டாக்டர். என்ன 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 பேசுறீங்க நீங்க? அவங்கதான் படிக்காதவங்க, ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டாங்க. ஆனா நீங்க, ஏற்கனவே நான் என்ன பாவம் செஞ்சேனோ, ஆண்டவன் எனக்கு குழந்தைய கொடுக்கல. மடிக்கணும் இந்த மலடிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மத்தவங்க மனசுக்கான எனக்கு தெரியும். பேச்சுக்க மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுக்குமே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். பேச்சியமா பொறுத்த வரைக்கும் அது பாவம் இல்ல டாக்டர். தயவு செய்து அதை கழிச்சிருங்க, அவ சந்தோஷமா இருக்கட்டும். சாரி ராசையா, என்னால மட்டும் இல்ல, இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில வேற எங்க போனாலும் கலைக்க முடியாது. ஏன்னா குழந்தை வளர்ந்துருச்சு. அதையும் மீறி நீங்க கலைக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க மனைவி உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே, உங்க வைஃப் குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு ஏன் அவள பிடிவாதமா இருக்காங்க? அது வந்து அவ பக்கத்து வீட்டு பொண்ணு, அவ கண்ணு முன்னாடியே குழந்தை பெற முடியாம செத்து போயிட்டா. அது பார்த்ததுல இருந்து இவளும் குழந்தை பெத்துக்கிட்டா செத்து போயிடுவோன்னு பயப்படுறா. இட்ஸ் நாட் அ மேஜர் ப்ராப்ளம், ஜஸ்ட் அ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். நாளைக்கு நீங்க எப்படியாவது உங்க வைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் ஒரு பிரசவம் பார்க்க போறேன், அதை அவங்க நேரடியா பார்த்தாங்கன்னா அவங்க பயம் தெளிஞ்சிடும் நினைக்கிறேன். சரிங்க டாக்டர். என் பேச்சு என்ன பயமா இருக்கா? நான் வீட்டுக்கு போறேன், என்ன வெட்டுங்க. டாக்டர், இவளை உள்ள கூட்டிட்டு போய் புள்ள பெத்துக்கறவங்க இவள மாதிரி பயப்படுறாங்க காட்டுங்க டாக்டர். டேய் போ. நான் போக மாட்டேன். இவள கட்டி நான் படுற அவஸ்தை இருக்க. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. வா பேச்சி, பயப்படாத, வாமா. போ போடி. வணக்கம் டாக்டர்மா. படுத்துக்க படுத்துக்க பாரு. என்னம்மா, வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? இப்பதான் எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போனார்மா. பாத்தியா, இந்த ரெண்டு குழந்தைங்களும் அவங்களோடது தான். இப்ப அவங்க மூணாவது பிரசவத்துக்கு வந்திருக்காங்க. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. இந்த குழந்தை பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. இந்த அம்மா உயிரோட தானே இருக்காங்க? பாரு, குழந்தை பெத்தவங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருக்காங்க, நீ ஒருத்தி மட்டும்தான் பயப்படுற. டாக்டர், நேத்து வந்த காமாட்சிக்கு எடுப்பு வலி ஆரம்பம் ஆயிடுச்சு, போய் சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர். டெலிவரி ரூம்க்கு கூட்டிட்டு போ. சரிங்க. வா வா. பயப்படாத காமாட்சி, கொஞ்சம் பொறுத்துக்க, பயப்படாம தைரியமா இருமா. இந்த பொண்ணுக்கு தான் நான் இப்ப பிரசவம் பார்க்க போறேன். இவங்களுக்கு இது தலை பிரசவம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க குழந்தையோட வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அப்போவாவது உனக்கு பயம் தெளிஞ்சு என்ன நம்புவேன்னு நினைக்கிறேன். பாப்பலாம். உட்கார. இப்ப பாதி பயம் தெளிஞ்சிருச்சு. மிஸ்டர் ராசையா, நான் இப்ப ஒரு டெலிவரி கேஸ் அட்டன் பண்ண போறேன். அவங்க இருந்த அதை பார்த்தாங்கன்னா மொத்த பயமும் தெளிஞ்சிரும் நினைக்கிறேன். வீட்டுக்காரர் யாருங்க? நான் தாங்க. என்ன குழந்தை பிறந்திருக்கு?
ஆண் குழந்தை பிறந்திருக்கு, உங்களை டாக்டர் அம்மா கொஞ்சம் பார்க்கணுங்கிறாங்க. ஐயோ காமாட்சி, என்ன விட்டு போயிட்டீங்க? Thank you.
இடம் வாங்கலாம். பச்சை வண்ண தார்விடும், வாழை மரம் சாய்ந்திடும், முத்துக்களை ஏந்திடும், சிப்பிகளும் மாய்ந்திடும், பிள்ளைகளை தாங்கிடும், பெண்மை உயிர் வாழ்ந்திடும். இது தேவன் தீர்ப்பு தான், அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான், வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்டாட்டி கிட்ட எந்த ஐடியாவும் கொடுத்து அவன் மனசு கெடுத்துறாதீங்க. பாருங்க, குழந்தை பார்த்துக்கிட்டு அவன் சாக மாட்டான். அப்படி அவ செத்துட்டா நான் ஊசலோடு இருக்க மாட்டேன். சுகப்பிரசவமாயி நீயும் குழந்தையும் நல்லா சுகமா இருக்க போறீங்க. கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம சந்தோஷமா தூங்குடா, நிம்மதியா தூங்கணும். ராசத்தில் தூங்குமா தூங்கு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உன்னை போலவே இருப்பான். டேய், மாசமான பொண்ணுங்க எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆத்தா சொன்ன மாதிரி நான் உங்களெல்லாம் ஒட்டி வச்சு அழகு பாக்குறேன். உங்களெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா போதும். Thank you.
தங்கச்சி! பேச்சி! வேணாம், பேச்சி! 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 இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அழகான குறைந்த பிறகு நான் தான் ஒட்டுறேன். தினம் சாகடிக்கிறது எல்லாம் இந்த படங்கள் எல்லாம் மாட்டி ஒரே என்ன தூக்கிட்டாரு கொட்டடிச்சு மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டு நீங்க சந்தோஷமா இருக்க பாங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒண்ணு ஆகாது. நாம கும்பிடுற சாமி நான் கைவிட மாட்டார். இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டேன், இன்னும் ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்க, உனக்கு குழந்த பிறந்த வாமா போய் படுத்து. எனக்கு வேணையா வந்து என்ன சனியனை கொண்டுட்டு நானும் செத்து போறேன். அந்த குழந்தை உண்டாகிறது நான் தானே காரணம். என்ன கொள்ளு, என்ன கொள்ளு, 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 என்ன கொள்ளு, 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 மக்கா கொள்ளு. என்ன இதெல்லாம்? உனக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ண, காவடி எடுத்த, என்னென்ன பண்ண, பாவம் என் பொண்டாடி சின்ன பொண்ணு, புள்ள பெத்துக்கிட்டா செத்து போயிடுவாங்கிற பயத்தை உங்களால போக முடியலையா? உங்க லீடர் பரமசிவம் இருக்கார, அவரோட பொண்டாட்டி பார்வதி, அவங்க மட்டும் ரெண்டு பிள்ளைங்க பெத்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமா? இந்த பிரசவத்துல பொண்டாடி ஏதாவது ஆச்சு, அப்புறம் எவனும் புள்ள வரம் கேட்டு இந்த மரத்துல தொட்டில் கட்ட முடியாது. எல்லாத்தையும் வெட்டி அக்காவுக்கு இடுப்பு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சான், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். சித்தப்பு வேற வீட்டுல இல்லையா, ஆத்தா உங்களை கையோட கூட்டிட்டு சொல்லிச்சு. காத்து மலையிலையும் வேர்க்க விறுவிறுக்க வேகமா எங்க போயிட்டு இருக்க ராசையா? ஏய் மருசாமி, ஆஸ்பத்திரியில என் பொண்டாட்டி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்கான், மரியாதையை வழிய விடு. ராசையா, ஞாபகம் இல்ல ராசையா, நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்திய அதே விஷயம் தான். ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் ஜெயில கல்லுடைச்ச, கழித்துன கொக்கு சூட கழுவுனேன். நீ என்னடானா, கல்யாணம் பண்ணி கற்பம் பண்ணி உன் பொண்டாட்டியா புள்ள பக்கம் லெவலில் கொண்டு விட்டுட்டேன். இந்த பரவசுவம், எது வரனாலும் காலையில பேசிக்கலாம், என் பொண்டாட்டியை பார்க்க போகணும், வழிய விடு. ஒரு நாள் உன் பொண்டாட்டியை பார்க்க இப்படி துடிக்கிறியே, 365 ராத்திரி நான் எப்படி துடிச்சிருப்பேன்? அந்த மாதிரி உன் பொண்டாட்டி துடிக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அவகிட்ட வந்து உன்னை நிரந்தரமா பிரிக்க போறேன். கவலைப்படாது, உன் பொண்டாட்டி அனாதையாக மாட்டான், ஊருக்குள்ள வேற புருஷன் கிடைக்காமையா போயிடுவான். கிடைக்கலாம், நானே வச்சுக்கிறேன்.
உள்ள போய் பாருங்க. உனக்கு சுகப்பிரசமாய் நீ குழந்தைகள் நல்லபடியா இருந்தா நான் 40 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு வரதா வேண்டிட்ட. அவரும் ஒண்ணுக்கு ரெண்டா ஐயப்பனையும் ஐயப்பனையும் கொடுத்துட்டார். மாமா இந்த வருஷம் வேண்டாம். அடுத்த சாமி சொல்றோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயப்பன் ரொம்ப கோபக்காரமா, அவர் கோவம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. மாலை போட்டா மலை ஏறியே ஆகணும். சாமியே சாமியே சரணம் சித்தப்பு. அப்படி ஒரு சாமி இல்லையா அப்பு? சாமியே சரணம் ஐயப்பா. அம்மா நானும் பையனோட கோயிலுக்கு போயிட்டு வர்றேன், வேண்டாம் குழந்தைகளை அனுப்பி வைக்கிறியா? மணிகண்ட பிரபுகளே சரணம் ஐயப்பா. யார் அது? சுவாமியே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. அங்கேயும் சோத்துக்கு தானா?
ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரிக்கை எடுத்து வர்ற? சாமி, ஐயப்ப சாமியை பத்தி வாட வாடனு பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். சாரி சாமி. ஓகே சாமி. சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி, மலைக்கு போற சாமி, நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புளிப்பால் கொண்டு வரதா? அதுக்கு இவர் பெரிய சாரி சரணா. ஐயப்ப சரணா.